இந்த ராசல் கேமா மேரிஸ் ஃபிஷ் மார்க்கெட்டை நான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன். இந்த மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து நக்கீல இருந்து 5 நிமிஷம் ஆகும். டேக்ஸியில் நீங்கள் வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டு உள்ளே போகிறோம். மீன்கள் என்னென்ன மீன்கள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் தான், பட் எல்லா மீனுமே கிடைக்கும். பாருங்கள், வஞ்சிரம் கிடக்குது, அப்புறம் வந்து எல்லா வகையான மீனுமே கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு கடல் விரால், வஞ்சிரம், கலவா, நெத்திலி, ஊலா, எல்லா வகையான கடல் மீனுமே இங்கே கிடைக்கும் மக்களே. இதை பாருங்கள், இந்த கடையில் வந்து சீலா, கட்டா, விரால் எல்லாமே வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெரிய கட்டா பிடிச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே தூண்டியை கூட வாயிலேருந்து கழட்டாமல் அப்படியே கொண்டுட்டு வந்துக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ் மீன் அப்படியே சுட்டு திண்டாக சூப்பராக இருக்கேன். சுட்டான மணக்காது கட்டான்னு சொல்லுவாங்க. கருவாடுக்கு பெஸ்ட்டு இந்த மீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கடல் விரால் அப்படின்பாங்க. கடல் விரால் மேலே கிடக்கிறது வந்து ஓரா வளையன் ஓரா. பக்கத்தில் பாருங்கள், ரெண்டு வகையான பாறை மீன் கிடக்குது. என்ன பாறைன்னு சொன்னால் சொல்லுங்கள். இந்த பாறை வந்து ரவுண்டாக தெரியுது. பக்கத்தில் இருக்கிற பாறை மீனுக்கு பாருங்கன்னா ஊசியாக இருக்குது. மீனை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் தெரியும் இது என்ன வகையான பாறைன்னு சொல்லி சொல்லுங்கள் மக்களே. பக்கத்தில் பாருங்கள், சூரை மீன் இது, சூரை. அது பக்கத்தில் வெலை மீன் எல்லாமே கிடக்குது. ஸோ இந்த கடையில் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துறாங்க. ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு கடை வச்சு கீழே நம்பர் படி நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த மீன் வந்து செருப்பு மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில். லெதர் ஜாக்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து உரிச்சி வந்து பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லி மாற்றி விற்கிறதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கடல் விரால், மொரட்டு விரால் கிடக்குது. கடல் விரால் கோபியான்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து சீலா மீன், நெய் மீன் கிடக்குது. அது பக்கத்தில் வந்து சூரை மீன் கிடக்குது இடது பக்கம். ஆமாம், இங்கே வந்து பாருங்கள், பாறை, மஞ்சப்பாறை, கண்ணாடி பாறை, கட்டா, சீலா, அப்புறம் செப்புலி, சரியா எல்லா மீனுமே கிடக்குது. இங்கே தான் வந்து மீனை வாங்கிட்டு கட்டிங்க்காக நம்ம வந்து கொடுப்போம். இப்போ பேக் சைடு போவோம். ஏலம் விடுற ஏரியாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இங்கே தான் வந்து ஏலம் விடுவாங்க. இது எப்படின்னா வந்து மீன் கடைக்கு பேக் சைடு டோரில் இந்த இடம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மீன் வச்சு ஏலம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கடலுக்கு போனால் ஈவினிங் டைமில் மஹரிபுக்கு வாங்க சொல்ல ஆளுக்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மீன் எடுத்து ஆளுக்கு ஒரு ட்ரேயில் போட்டு அதை ஏலம் விடுவாங்க. அதை தான் நான் ஃபுல்லாக காமிச்சிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து சின்ன மீன் எப்படி ஏலம் விடுறாங்க அப்படின்னு பாருங்கள். உள்ளக்க நீங்கள் பார்த்து இல்லை, கடைக்குள்ளே நின்ற ஆட்கள் எல்லாருமே அந்த டைமில் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து ஏலத்தில் மீன் வாங்கி அவங்க கடை கொண்டு போய் வச்சு ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க மக்களே. நீ பாருங்கள், எல்லாமே மலையாளிஸ் தான். மேக்ஸிமம் 99% மலையாளிஸ் தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். தமிழ் ஆளுக்கு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 1-2 கடை வேணால் இருக்கலாம். அந்த அன்னைக்கு வந்து இறங்கிச்சு பாருங்கள் சீலா. வண்டி நிறைய மீனுங்க, எப்படி வந்து 1,00,000 திரகத்துக்கு விற்றுட்டு போய்ப்பாருன்னு நினைக்கிறேன். என் கணக்கு கரெக்டாக இருந்தால் எப்படியும் வந்து 2 டன் இருக்குது இந்த மீன். இது வந்து 3 டன் பிக்கப்பு. ஃபுல்லாக மீன் தான் மக்களே. பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கிளியராக தெரியுது பாருங்கள், வண்டி நிறைய மீன். அதை சைஸ் வாரியாக பிரிச்சுட்டாங்க. சின்ன மீன் ஒரு சைடு, பெரிய மீன் ஒரு சைடு. அந்த சைஸ் வாரியாக பிரிக்கிறாங்க பாருங்கள். பிரிச்சுட்டு அதை குரூப்பாக வந்து இந்த கூறு எவ்வளோ கெடுக்குறீங்க, அந்த கூறு எவ்வளோ கெடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏலம் போட்டாங்க. நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் அந்த அன்னைக்கு நடந்துச்சு மக்களே. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். மீன் கடைசி நேரத்தில் வந்து விலை கம்மியாகவும் விற்றதாக சொல்கிறாங்க. ஆமாம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேத சபை மேத சபை மேத சபை மேத சபை தமாரி மேத